உண்மையாகவே எனக்கு வந்து மூச்சு முட்டுது, ரொம்ப எமோஷனலாக இருக்கேன். ஏன்னா விஷாலுக்கு லத்தி எந்த வெப்பனும் தேவையில்லை, அவனே ஒரு வெப்பன் தான். நான் இதை வந்து பாராட்டுறதுக்காக சொல்ல, அந்த வெப்பனோட தான் நான் வந்து ஒரு 6 வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஐயோ எங்கே யார் மீது பாயுமோ, யாரை குண்டு தொலைக்குமோன்னு எங்க. ஸோ ஐ சின்சியர்லி விஷ் தட் ஃபில்ம் வில் கோ பியாண்ட் வி எக்ஸ்பெக்ட். ஏன்னா இது வெறும் படம் கிடையாது, எனக்கு பர்சனலாக வந்து இதுக்கு வந்து என்னுடைய படம் மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இதுக்கு பின்னால் நந்தாவும் ரமணாவும் இருக்காங்க. நிச்சயமாக நான் சொல்கிறேன், நான் இந்த மேடைக்காக சொல்லலை, அவங்களுடைய உழைப்பு சங்கத்துக்காக ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு உழைப்பு. ஏன்னா எங்கிட்ட இந்த மலேசியாவில் வந்து இனிமேல் நடத்தினா நாம் தான் திரும்பி நடத்த முடியும், அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஷோ வந்து ப்ராஜெக்டை எங்கிட்ட வந்து தலைவராக கொண்டு வந்தாங்க. நான் டேய் ரொம்ப பெருசாக திங்க் பண்ணாதீங்கடா, நம்ம கைக்கு அடக்கமாக எதனா திங்க் பண்ணுங்க அப்படின்னா, சார் இல்லை சார் இது நடக்கும் சார், நடக்காமல் நாங்கள் எப்படி சார் யோசிப்போம், கண்டிப்பாக நடக்கும் சார் அப்படின்னாங்க, நடத்தி காட்டினாங்க. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேன், ஏன்னா கிரிக்கெட்டுக்கும் எனக்கும் ரொம்ப தூரம். அந்த அங்கே போய் மலேசியாவில் இறங்கும் போது தான் தெரியுது அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். லத்தி ஒன்றுமே கிடையாது, லத்தி மாதிரி 100 படம் பண்ணுற வேலை அவங்க ரெண்டு பேரும் வந்து அதை பண்ணி வச்சாங்க. At this time, I would like to sincerely thank for thank your you so much. Great contribution. மற்றபடி எல்லாரும் பேச காத்துக்கிட்டு இருக்கான் வந்துட்டாங்க. விஷால் சூர்யா சொன்ன மாதிரி மிக 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 நல்ல மனசுள்ள ஒரு பையன் தானே. ஓகே ஓகே சரி, கல்யாண வயசில் பையன், அவனுக்காகவாது நம்மளை சீக்கிரம் கட்டி முடிக்கணும். It's very good. And he will go to any extent. எந்த ஒரு எல்லைக்கும் போய் அந்த எல்லையை தகர்க்கிற ஒரு மனப்பான்மை அது இருக்கு. ஒரு நல்லது, ஒரு நல்ல விஷயம், இதனால 4 பேருக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா he will go to any extent. எத்தனை விரோதத்தையும் சம்பாதிச்சுப்பான், நண்பர்களை கூட இழப்பான், அந்த அளவுக்கு அவங்ககிட்ட ஒரு ஒரு எனர்ஜி இருக்கு. அதை வந்து நல்ல விஷயத்துக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கான். மை டியர் பாய், குட். நெக்ஸ்ட் வேற எதனா கேட்கணுமா? இல்லை சார், உங்களோட விஷஸ் தான் சார் ரொம்ப ரொம்ப தேவைப்பட்டது. என்ன அத்தனை பேர் சார்பாக நீங்கள் பேசியிருக்கீங்க, அதுவே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் லான்ச் பண்ணதுக்கு ஒரு பெரிய நன்றி சார். தேங்க்யூ சார, தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். இல்லை அவங்க எல்லாம் மனோபலம்லாம் பேசாமல் விட்டா, அவர் கேட்ட சார், அவர் பேச மாட்டார் சார். மைக்கே கேட்குதா சார்? கண்டிப்பாக நீங்கள் பேசுங்க சார், மனோபலம் சார். இவரெல்லாம் எப்படி தலைவராக வச்சு வண்டி ஓட்டுறதுன்னு தெரியும். ரமணா நந்தாகிட்ட நீ ஃபோனில் பேசும்போது ஒன்று சொன்னேன், ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்தது, விஷால் வந்து கையில் லத்தி வச்சுருந்தாரு. ஏய் லத்தி எதுக்கடா அவன் கையில் கொடுத்தா, ஏ சும்மாவே அடிப்பேன், இப்போ விரட்டி அடிப்பானு பார்த்தா அதை மாதிரி தான் இருக்குது டீசர். அவ்வளோ ஒண்டர்ஃபுல்லான என்ன ஹார்ட் ஒர்க் பாருங்க, தனக்கு ஏற்படும் எந்த விஷயத்தையும் கவலைப்படாமல் அந்த ப்ராஜெக்ட் மேலே ஃபுல் கவனத்தையும் செலுத்தி அதை பெருமை மிகு ப்ராஜெக்டாக கொண்டு வரதில்ல. விஷால் இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல். அண்டு வந்து இந்த படம் ஃபஸ்ட்டு இவங்க எடுத்திருக்காங்க, அவங்க ரெண்டு பேருக்கும் மேற்கொண்டு நிற்க நேரம் இல்லாத அளவுக்கு ப்ரொடக்ஷன் நடக்கும் அந்த நம்பிக்கை இந்த டீசரே காட்டுது. ஆல் தி பெஸ்ட் ரமணா நந்தா அண்ட் விஷால், தேங்க்யூ.